ஒரு ஸ்பூன் இது மட்டும் சேர்த்து பாருங்கள். உங்களோட பாத்திரங்கள் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு புதுசு மாதிரி மின்னும். அது எப்படி எந்த பொருள்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கினோன்னா இந்த மாதிரி நமக்கு பிளாஸ்டிக் டப்பா கிடைக்கும். சில நேரம் பழங்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா கூட இப்போலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கிற டப்பாவை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி இதை நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். இப்போ நான் கை காமிச்சிருக்கிற இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்கிற இடத்துலையும் ரெண்டு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். ஒரு கம்பியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இதை நம்ம கடையில் காசு போட்டலாம், செலவு பண்ணி ஆர்கனைசர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாவை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான முறையில் மாற்றிக்கலாம். இப்போ டப்பாவோட ரெண்டு சைட்லேயும் நான் ரெண்டு ரெண்டு ஓட்டை போட்டு விட்டுருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ராவையும் இந்த ஓட்டையோட ஒரு முனைப்பகுதியில் இந்த மாதிரி நுழைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்ட்ராவையும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி நம்ம நுழைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கண்ணாடி வளையல், நம்ம யூஸ் பண்ணுற ஃபேன்சி வளையல் எது இருந்தாலும் நீங்கள் இதில் மாட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முனையை பிடிச்சிட்டு இன்னொரு முனையில் வழியாக அந்த வளையலை நுழைச்சி விட்டுட்டு இன்னொரு முனையில் நீங்கள் இதை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்கள், ஈஸியாக லாக் ஆகிடும். நம்ம இதில் மூணு நாலு செட்டு வளையல் கூட நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பொதுவாக கண்ணாடி வளையலில் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதே மாதிரி குறைவான இடத்துல நம்ம நிறைய வலையில ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நமக்கு தேவையான பொட்டு, கிளிப்பு, ஹேர் பேண்ட் எல்லாமே போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளை இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. வேஸ்ட்டாக போகிற பாக்ஸில் சூப்பராக ஒரு ரெண்டு ஸ்ட்ரா வச்சு அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சில நேரம் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சேமியா உப்புமாலாம் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த சேமியா உப்புமா செய்யும்போது சில நேரம் நம்ம அதை அப்படியே பேக்கெட்லேருந்து கட் பண்ணி அப்படியே நம்ம கடாயில் சேர்த்துப்போம். அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா இந்த சேமியா நிறைய இடத்துலேருந்து நிறைய பேர் கைப்பட்டு நிறைய இடத்துல பட்டு நிறைய அழுக்கு தூசியில் தாங்க பேக் ஆகி வரும். இதை நம்ம அப்படியே அந்த பேக்கிலேருந்து கட் பண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் சேமியா உப்புமா செய்கிறீங்க, சேமியாவில் ஏதாவது ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேமியாவை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதில் அழுக்கு தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை சமையலுக்கு பயன்படுத்துங்க. இதனால் வரையும் செய்யலைன்னா பரவாயில்லைங்க, இனிமேல் நீங்கள் சேமியா யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்துங்க. இப்போ நான் பழைய நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அகலமான நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தை அந்த பேப்பருக்கு நடுவில் வச்சுருங்கங்க. வச்சுட்டு அந்த பேப்பரை நல்லா இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இதை மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா வாழைப்பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சில நேரம் வெயில் காலத்தில் வாழைப்பழம் சீக்கிரமாக கருத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி வைங்க. வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சீக்கிரமாக அழுகி போகவோ கருத்து போகவோ போகாது. ட்ரை பண்ணி பாருங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரம் தாங்க. இது நான் டீ சூடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அந்த டீ எல்லாமே இந்த மாதிரி அடி பிடிச்சி அடியிலலாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சிங்க. அடியில் பார்த்தீங்கன்னா ஏடி இடா வேற இருக்குது. இதை நம்ம எப்படி தான் ஊற போட்டு கழுவுனாலும் நம்ம கை வலிக்க தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறதா இருக்குங்க. அது மாதிரி தேய்க்கும் போது சில நேரம் பாத்திரம் ஓட்டையாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாத்திரத்தை நம்ம கையும் வலிக்காமல் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம், இந்த பாத்திரத்தை நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு எப்படி ஆக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக இதை கழுவி எடுக்க போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருக்கோ, எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக சாதாரண பச்சை தண்ணி தாங்க நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பச்சை தண்ணியை இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க. இது ஹீட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த சமயத்தில் இதில் நம்ம இன்னும் ரெண்டு பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஈனோ பாக்கெட்டில் பாதி அளவு நான் சேர்த்துருக்கேங்க. மிச்சம் என் பாத்திரத்தில் அந்தளவுக்கு அழுக்கு இல்லைங்க. உங்களோட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அடியில் நிறைய ஏடு படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்கெட் ஈனோவையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாங்க, இல்லை அது பொங்கி பொங்கி வரும். அதனால கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இது கொதிச்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றலாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்டான டப்பால் ஊற்றி வச்சுக்கோங்கங்க. நீங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, சமையல் மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு, சமையல் மேடையில் இருக்க டைல் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்காட்ச் பிரைட் வச்சு இந்த கரையை லைட்டாக தேய்ச்சி கொடுக்குறேன். பாருங்கள் நான் லைட்டாக தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போயிடுது. அந்த அடிப்பிடிச்ச கரையெல்லாமே போயிடுது. இதே நம்ம அப்படியே பாத்திரம் தேய்க்கிற சிங்கில் போட்டு அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம கை வலிக்க தேய்க்கிறதா இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம கை நோகாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அடிப்பிடிச்ச பாத்திரம் மாதிரியே தெரியவே தெரியாது. அந்த கருப்பு எங்கேயுமே நமக்கு தெரியாதுங்க. இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படலாம். இப்போ நான் இந்த மாதிரி இருக்கிற அலுமினிய குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம வீட்டில் அலுமினிய குக்கர், அலுமினிய இட்லி பாத்திரம்லாம் வச்சுருப்போம். இந்த மாதிரி அலுமினிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ண நாளாக நாளாக சீக்கிரமாக கருத்து போய் டல் அடித்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற அலுமினிய பாத்திரங்களை நல்லா ஷைனாக புதுசாக ஆக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்கங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்க அலுமினிய பாத்திரங்களை நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது பாத்திரங்கள் நல்லா ஷைனாக கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மூடியோட பாதியில் நான் இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன். நீங்கள் பாதி இருக்கிற இடத்துல பாருங்கள் நல்லா ஷைனாக இருக்குது. மிச்சம் தேய்க்காத இடத்துல பாருங்கள் டல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அலுமினிய பாத்திரங்களை ஷைனாக கொண்டு வரலாங்க. இப்போ என்னோடய குக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கிறதுனால நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஸ்டீல் குக்கர் வச்சுருக்கிறதுனால அதிகமாக ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணுறேன். இந்த அலுமினிய குக்கர் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. அங்கங்கே கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ இந்த குக்கரை நம்ம இந்த பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, புது குக்கர் மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கீங்க, அது பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். சில நேரம் நம்ம இந்த மாதிரி பாத்திரங்களில் நான்வெஜ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா என்னதான் விம் லிக்விட் போட்டு கழுவினாலும் அதில் இருக்கிற அந்த கவுச்ச ஸ்மெல் போகாது. அந்த மாதிரி கவுச்ச ஸ்மெல் போகலைனாலோ எண்ணெய் பிசுப்பிசுப்பு போகலைனாலோ நீங்கள் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த குக்கரோட அடிப்பகுதி எவ்வளோ கறி பிடிச்சிருக்குதுன்னு. இதை இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். நான் லைட்டாக தாங்க தேய்ச்சி கொடுக்குறேன். பாருங்கள் அதில் இருக்கிற அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளோட குக்கர் இப்படி தாங்க இருக்குது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அந்த குக்கர் பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக புது குக்கர் மாதிரி இருக்குது. அடியில் இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.